வணக்கம். அகத்தியர் வழிபாடு. இன்று என் கேள்வி, ஏன் இந்த வேதனைகள்? அப்பன் அகத்தியர் அருளியது, வேதனைகள் வரும்போது வெறுப்பும் வெள்ளம் போல் உருண்டு வரும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் உடைய உள்ளத்தில் உறுதி எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை உணர முடிகின்றது. சிறு கலக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஆராய்ந்து பார்ப்பது சரியல்ல. ஆத்மபலம் குறைய கேள்விகள் தான் பெருகி வர கேள்வியின் மொழிகளிலும் கவலை தான் அதிகமாகும். ஆக வேண்டியதெல்லாம் ஆகியே தீரும். மனிதனின் முயற்சியும் தெய்வத்தின் ஆதாரமும் கூடித்தான் ஏதோ ஒன்று பலித்திடும். இப்படி இருக்கும் தெய்வத்தின் அணுகி வேண்டிக் கொள்ள வேண்டுமே ஒழிய இதுவரை உங்களை காத்த குருவையும் தெய்வத்தையும் நிந்திப்பது சரியல்ல. அப்படி செய்வது கொடுக்கல் வாங்கல் என்ற வியாபாரத்துக்கு சமமாகி விடுகின்றது. புராணங்களில் இப்படி கடுமையான நிலைமைகள் வந்தபோது அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டு போனார்கள் என்பதை கவனிக்கவும். சில உதாரணங்கள். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கடவுளை நம்பினார்களே ஒழிய நிந்திக்கவில்லை. அவர்களின் குறை தீர 13 வருடங்கள் கடந்தன. ஸ்ரீராமன் வனவாசம் போனபோது அவர்கள் மூவரும் என்னவெல்லாம் துன்பங்களை அனுபவித்தார்கள். அவர்களெல்லாம் கடவுளை நிந்திக்கவில்லை, குருக்களை விட்டுவிடவில்லை. ராமன் 14 வருஷம் துன்பத்தை தாங்கினான். பிரகலாதனுக்கு வந்த சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்த போதிலும் தெய்வத்தை மறக்கவில்லை. ஹரிச்சந்திரன் படாத கஷ்டமா? அவன் மனம் தளர்ந்ததா? விதியின் செயல்கள் இப்படித்தான் முடிய வேண்டும் என்று உங்களால் நிர்ணயிக்க முடியாது. அப்படி இருக்க மனதை குழப்பிக்கொண்டு உறுதியை தளரவிட்டு கவலையை ஆடவிட்டு உடம்பையும் மனதையும் தளர செய்து கொள்வது சரியல்ல. This is an extract from the sacred book Agasthiyar Vazhipaadu. More episodes will come. Continue. Thank you.